ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி மே மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள். இன்றைக்கி விசாக நட்சத்திரம் வைகாசி மாதமாக இருந்து நம்மாழ்வாரினுடைய திருநட்சத்திரம். எல்லாருக்கும் ஞானம் வேண்டும், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இறைவன் திருவடியை அடைந்து நமக்கு மோட்சம் எப்படி அப்படிங்கிறது நம்மாழ்வார் சொல்லி கொடுத்தது தான். ஸோ அவரை நம்ம வந்து இன்றைக்கி தொழுது அவளாக நினச்சி இன்றைக்கி ஆழ்வார் திருநேரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி அவருடைய அனுகிரகத்தில் இந்த நாளை நாம் தொடங்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு ஜெயம், வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். ஸோ லேடிஸ்க்கெல்லாம் என்ன ஒரு சூப்பர் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தங்கம் வாங்கிறதோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு ஜாதகம் எடுக்கிறதோ திருமணத்திற்கு பேசுகிறதோ இன்றைக்கி இந்த நாள் வந்து ரொம்பவுமே சிறப்பான நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் வேலைக்கு நீங்கள் வந்து ஒரு ரெசியூம் எழுதுறது, ஸோ இப்படிப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய மகாவிஷ்ணுவினுடைய அந்த ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனதுக்கு ஆறுதலான நாளாக இருக்கும். ஒரு சில நாளில் நமக்கு நிறைய பிரச்சனைகள், அதை எப்படி பேசுறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும். அது வேலையாக இருக்கலாம், அஃபிஷியலோ பர்சனலோ, இல்லை நம்ம மற்றவர்களுக்கு வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பொழுது இந்த பிரச்சனை உங்களுதாவே இருக்காது, உங்கள் நண்பர் தான் இருக்கலாம், அவங்க குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது அதை முடிச்சுட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி உங்களுடைய பொறுப்புகளை முடித்து விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு பெரிய ரிலீஃப் வந்து இன்றைக்கி கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு நல்ல வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி நீங்கள் ஆலயங்களுக்கு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. குருவும் சுக்கிரனும் சூரியனோடு சேர்ந்து ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணுற, அண்ட் சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்காங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வைகாசி விசாகத்தில், அதுவும் ஒரு நம்மாழ்வார் திருநட்சத்திரத்தில் இந்த ரிஷபராசி நேயர்கள் வந்து உங்களுக்கு எத்தனையோ உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதல் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள். ஸோ கோவிலுக்கு பாருங்கள், உங்களால் என்ன முடிஞ்சதோ சின்னதாக ஒரு வெளியில் வாங்கி தானம் பண்ணுங்கள். கோவில்களுக்கும் கொடுக்கலாம், நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அதை தானமாகவும் கொடுக்கலாம். மிதுனராசி அன்பர்கள், இன்றைக்கி மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி உங்களுக்கு வரும். இந்த செய்திகள் வந்து நமக்கு சம்டைம்ஸ் அது நம்மளை சார்ந்ததாக இல்லாட்டால் கூட நம்மளை சார்ந்தவர்களை சார்ந்த விஷயங்களாக இருக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க நினச்ச காலேஜில் சீட் கிடச்சிருக்கலாம், ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய டாப்பராக வரலாம், இல்லை அவங்க வெளிநாட்டில் ஒரு பெரிய விஷயத்தை முடிச்சுட்டு அவங்களுக்கு ஃபோனில் சொல்லலாம். இப்படி நமக்கு நம்மளை சார்ந்தவர்களுக்கு வந்து ஒரு சாதனை படைத்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதுவே எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமையும் இல்லையா. ஸோ இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அண்ட் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், புதன்கிழமை உங்களுடைய ராசிநாதன் லாபத்தில் அமைஞ்சிருக்கிறாங்க, உங்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு பிளெஸ்டு டே, நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அப்போ இந்த நாளில் நம்ம இறைவனை வழிபாடு செய்தால் நமக்கு எல்லா விஷயங்களும் வெற்றி அடையும். மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு, விஷ்ணு சகஸ்ரநாமம், மற்றும் இன்றைக்கி எந்த கோவிலில் வந்து நம்மாழ்வாருக்கு வந்து சாத்து மரம் இருந்தோ நீங்கள் வந்து அங்கே போயிட்டு அவங்கள சேவிக்கலாம். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு அந்த நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அலைச்சலே கொடுப்பார். பட் இந்த அலைச்சல் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இத்தனை இடம் நான் போனால் கூட நான் வந்து இன்றைக்கி என் வேலையை முடித்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனசிற்கு திருப்தி, சந்தோஷம் இது எல்லாமே வந்து கிடைக்கும். இன்றைக்கி கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சில கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ உங்களுக்கு அது ஃபுட் அலர்ஜியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ்னால இருக்கலாம். ஸோ எது எப்படியோ நம்ம அதிலிருந்து ரொம்ப பத்திரமாக இருக்கிறது நமக்கு நல்லது. ஸோ இன்றைய நாளில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. புதன்கிழமையான இன்றைய நாளில்
பள்ளி கொண்ட பெருமாளை போய் பாருங்கள். சாதிசேஷனோடு இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கும் பொழுது இந்த கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். சிம்மராசினியர்கள், சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் சூரியன் பத்தாம் இடத்தில் குரு சுக்கரனோடு இருக்கும் பொழுது சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு தன லாபங்கள் இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதனால் அதுலேயும் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். இந்த சிம்மராசி நேயர்கள் இன்னைக்கு யார் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஜென்ஸு ஆண்கள் வந்து வேலை செய்யும் இடத்தில் பெண்களால் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், கவனமாக இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் எதையாவது ஒரு வார்த்தையை விடுறீங்க, இதனால் சில பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். ஸோ நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுது ரொம்பவும் நாவடக்கம் தேவை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் இருங்க. ஸோ சுக்கிரனும் குருவும் சூரியனுடன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் பெண்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்கள். கன்னிராசினியர்கள், கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான டேயாக இருக்கும். இதில் என்ன கொஞ்சம் நம்ம இன்றைக்கி அரசாங்கத்திற்கு ஏதாவது ஃபைன் கட்டுற மாதிரி வரலாம். ஸோ உங்கள் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் போகலாம், நீங்கள் ஹெல்மெட்டு போட போகாமல் போகலாம், எங்கேயாவது நம்மளை ஓரமாக நிற்பாட்டி நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஃபைனை கட்டணும் அப்படிங்கும்பொழுது அதற்கு நம்ம இன்றைக்கி தயாராக இருக்கணும். இல்லைன்னா சின்ன சின்ன செலவுகள், வண்டி கிளம்பும் போது ஏதாவது ஒரு ரிப்பேர், இல்லை நம்ம பாதியில் போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று போயிடுச்சு. ஸோ இந்த சின்ன சின்ன ஒரு சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு எரிச்சல் கோபம் வந்தால் கூட வீட்டுக்கு வந்து உட்காந்து அதை பேசி பேசி நம்ம சிரிக்கிற விஷயங்கள் எத்தனை இருக்குது இல்லையா. ஸோ இதையும் லைட்டாக எடுத்துக்கிட்டு, இதையும் ஹாப்பியான ஒரு நோட்டோடு எடுத்துகிட்டு போனோன்னா இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். துலாம் ராசி நேயர்கள், இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் காலையில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இத்தனை வேலைகள் வந்துருச்சு. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பிளான்டாக இருப்போம். மொதல் நாள் வந்து ஒரு பெரிய ஷெட்யூல் எல்லாம் போடுவோம், பிளானிங் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு அந்த பிளான் அப்படியே சொதப்பிடும், இல்லைன்னா அப்படியே வந்து மாறிடும். அது நினைக்கும் போது நம்ம ஐயோ என்ன அதே புலம்புவோம், நான் இப்படி நினைக்கவே இல்லையே, நான் இப்படி இல்லை பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு. ஸோ உட்காந்து புலம்புறதை விட அந்த மாற்றம் வருது பார்த்திங்களா, அதை டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா இந்த நாள் நமக்கு எந்த விதமான ஒரு புலம்பல் செய்யக்கூடிய நாளாகவே இருக்காது. துலாம் ராசி நேயர்களுக்கு, குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரியான சில புலம்பரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வரலாம். அதனால் விட்டுருங்க, உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டு இல்லைன்னா ஒய்ஃபு உங்கள் பசங்க இவங்களுக்கு நம்ம போட்ட பிளானில் ஏதாவது சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் லேடிஸ் வந்து அடுப்படியில் போகும்பொழுது இவங்க இப்படி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம வேறு ஒரு விஷயம் இல்லை, கஷ்டப்பட்டு சமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது புலம்பிகிட்டே இருப்போம் கிச்சனில் நின்றுட்டு. அதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சரி நீங்கள் பிளான் பண்ணபடி நடக்கலையா, எது நடக்குதோ அதை உங்கள் பிளானாக எடுத்துக்கோங்க. மனசில் ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப ஒரு லைட்டான ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாள் புதன்கிழமை, மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு சிறந்தது. ரிச்சிகராசி நேயர்கள், இன்றைக்கி ரிச்சிகராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இன்றைக்கி யாராவது ஒரு புதுசாக ஒரு மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும். நாம் நினைக்க மாட்டோம் இந்த மனிதரால் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்லது கிடைக்கும் அப்படின்னு. அது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் யாரை சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன வயசாக இருந்தீங்கன்னா அவங்கள இடத்துல ஒரு காதல் வயப்படலாம், அவங்கள நாளைக்கு நீங்கள் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். நமக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நபரை பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு வேலை மாற்றமோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு லாபத்தை தரலாம். இல்லை ஒரு சிலருக்கு அவர் மூலமாக நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் கூட அமையலாம். இது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கேட்டை மற்றும் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். அண்ட் இன்று சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். பட் என்ன ஒரு சின்ன நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நண்பர்களால் நாளைக்கு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ஃப்ரெண்டை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு செயல்படுவது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், இன்றைக்கி தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாம், ஆனந்தமான நாள்னு சொல்லலாம். பல நாளாக நீங்கள் நினச்சிப்பீங்க இல்லையா, எனக்கு 9 வருஷமாக நாங்கள் ஒரு லவ் லைஃப்பில் இருக்கோம், எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, இல்லை எங்கள் வீட்டில் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு இருக்கணும்.
அந்த மாதிரியான நபர்களுக்கு இன்றைக்கி திருமணம் நிச்சயமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் அமையும். நீண்ட நாளான மருத்துவ செலவுகள் குறையும். சந்திரன் இன்றைக்கி லாபத்தில் இருக்கிறதுனால லாபகரமான நாளாக அமைகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு இருந்த மனக்குழப்பங்கள் கூட நிறைய மாற்றத்தை வந்து கொடுக்கும். இன்றைக்கி இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பல மாதங்களாக யோசித்து இருந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு செயல்பாட்டில் வரக்கூடியதாக அமைகிறது. மகர ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். குறைந்த ஒரு மன குறைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான குறைகள் கூட மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது. வைகாசி விசாகமான இன்றைய நாளில் நம்மாழ்வாரை சென்று வணங்குவது மகர ராசி அன்பர்களுக்கு சனி தோஷ நிவர்த்தியாகும். கும்பராசி அன்பர்கள், இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகளை பெறலாம். குழந்தைகளால் மன ஆறுதலும் மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று குடும்பத்தில் சந்தோஷமான சுப காரியங்கள் ஏற்பாடாகும். சுப செலவுகள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும். மீனராசி நேயர்கள், இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் வருவதற்கான நல்ல செய்திகள் வரும். திருமண யோகங்கள் கைகூடும். இன்னைக்கு காலை வேளையில் இந்த நல்ல செய்தி வரும்போது இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது. உங்கள் வீட்டில் யாராவது ஒரு டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு எதிர்பாராமல் ஒரு குழந்தை பிறப்பு டேட் வந்து லேட்டாக இருக்கும், பட் இன்னைக்கு திடீர்னு உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக குழந்தை செல்வம் எதிர்பார்த்தவருக்கு இன்றைக்கும் அந்த நல்ல செய்திகள் வரலாம். ஸோ மீனராசி நேயர்கள், இன்றைக்கி புதன்கிழமை பள்ளி கொண்ட பெருமாளை சென்று வணங்கலாம். ஆதிசேஷனை இன்று வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது மற்றும் இந்த செவ்வாய் கூட இருக்கிறதுக்கான தோஷங்கள் நிவர்த்தியாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன? இன்று வைகாசி விசாகம், நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம், இதன் சிறப்பு பற்றி கூறவும். ஸோ நம்மாழ்வார் வந்து பிறந்த நாள் தான் இன்றைக்கி இந்த வைகாசி விசாகம். ஆழ்வார்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வாருக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. நமக்கு மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த அத்தியாயன உற்சவத்தில் நம்மாழ்வார் மோட்சம் தான் வந்து ஒரு சிறப்பு இல்லையா. ஸோ ஆழ்வார் திருநிலையில் அவதாரம் செய்த இவர் வந்து படிக்க சில குழந்தைங்கள்லாம் படிக்கவே இல்லை, இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப ஞாபக மறதி இருக்குது, இல்லை படிப்பில் ஆர்வமே இல்லை அப்படின்னா ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்திற்கு வந்து நம்ம இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த ஆலயத்திற்கு சென்று நம்ம வழிபாடு செய்யணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த புளிய மரம் அது எவ்வளோ பெரிய சன்னதி அங்கே. ஸோ ஆழ்வார் திருநகரி ஸ்தலம் வந்து நம்மாழ்வார் அவதரித்த அந்த ஸ்தலம். குழந்தைகளினுடைய படிப்பிற்கு, ஞானத்திற்கு, அப்புறம் அவங்க அந்த கல்வியில் வந்து நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு அப்படிங்கும் பொழுது அங்கே நம்மாழ்வார் சன்னதி வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ இன்றைக்கி இந்த வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் அவர் அவதாரம் பண்ண இந்த நாள். அவரை வந்து இன்றைக்கி நம்ம மானசீகமாக வழிபாடு செய்யலாம். ஸோ நம்மாழ்வார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய அந்த நவ திருப்பதிகளில் அந்த பெருமாளையெல்லாம் நல்ல அவரினுடைய பாடல்கள் மங்களாசாசனம் பாடியிருக்கிறாரு. ஸோ நம்மாழ்வார் பாடிய பாசுரங்களை பாடி இன்றைக்கி நம்மாழ்வாரை நம்ம மானசீகமாக பிரார்த்தனை செய்தால் நமக்கு நல்ல ஞானமும் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆழ்வார்களை தொழுதாலே போதுமானது. நல்ல ஒரு மனசில் அந்த எந்த ஒரு விகல்பமும் இல்லாமல் வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா ஆழ்வார்களை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். என்ன நேர்களை, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நல்ல பயனுள்ள தகவல்களை நம்ம பார்த்தோம். ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை எல்லாம் தெரிஞ்சிடும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.